Guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு fish recipe தான் பார்க்க போறோம். மீன் வறுவல் எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு 1 kg அளவுக்கு நான் மீன் எடுத்து வச்சிருக்கேன். இதுல actually ரெண்டு வெரைட்டியான மீன் இருக்கு. ஒன்னு வந்து ஷீலா மீன், இன்னொன்னு வந்து தும்லி மீன் அப்படினு சொல்வாங்க. அந்த மீனை தான் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். இத தான் நான் இன்னைக்கு வந்து மசாலா எப்படி போடுறது அப்படினு சொல்லிட்டு காமிக்க போறேன். வாங்க இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். 1 kg fish அளவுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நான் ஆக்சுவலி சின்ன டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பெருசாக இருந்தால் 1 டேபிள்ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து பெப்பர் பவுடரும் போடுறேன். அதனால் வந்துட்டு நான் காரம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். நான் வந்து பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி மசாலா தேவையோ நீங்கள் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது முடிஞ்சோடனே நம்ம வந்து கொஞ்சம் வந்து தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். ஏன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஃபிஷ் அளவுக்கு அது வந்து கரெக்டான அளவு தான். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 லெமன் அளவுக்கு நான் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கேசரி கலர் பவுடரும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நானும் வந்து கொஞ்சம் பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு அந்த கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் வந்து பசங்களுக்கும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்கு கேசரி கலர் பவுடர் நான் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் போடுறேன் பாருங்கள். ஏன்னா வந்துட்டு நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் நான். இந்த மீன் அந்த மாதிரி சிக்கன் 65 மட்டும்தான் கேசரி பவுடர் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மசாலா வந்துட்டு நான் வந்து வெளியில் இருக்கிற மசாலாஸ் வந்து எதுவுமே போட மாட்டேன். இதில் ஆக்சுவலி நீங்கள் வேணும் அப்படின்னீங்கன்னா கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்துட்டு பெப்பர் இந்த மசாலா ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணல. வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைலில் எம்மையாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியும் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து அவ்வளோதான் நம்மளோட ஃபிஷ் மசாலா வந்து அப்ளை பண்ணி ஆச்சு. இது ஃபுல்லாகவே இப்போ நான் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்றேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு கிட்டே வந்து நம்ம மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்றது காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம மசாலா வந்து இது பண்ணி ஃப்ரீஸில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் மேக்னேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள் நம்ம ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஆயில் வந்து ஹீட் ஆக வச்சுட்டேன். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. நம்ம ஆயில் வந்து நல்லா ஃப்ரை சூடாகிடுச்சு. நம்ம வந்து ஒன்று ஒன்றா மொத்தமாக இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்த சைடு வந்து மொல்லமாக இந்த மாதிரி திருப்பி போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இதை பாருங்கள் நம்மளோட மசாலா ஒன்றுமே வந்து அதுலேருந்து வந்து வெளியில் வரல. மீன்லேயே வந்து நல்லா ஒட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மசாலா நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் கடைசியாக ஃப்ரை பண்ணி எப்படி இருக்குன்ட்டு நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் நம்ம வந்து ஃபிஷ் எப்படி நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வச்சு. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் மசாலாவும் கொஞ்சம் கூட உதறாமல் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு நான் சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொன்னிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும்.